போட்டால் நீங்க என்ன அவங்க கேள்வி கேக்குறீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க, இல்ல கம்பெனி நம்பர் பில்ல இருக்கு அது கால் பண்ணுங்க. ஏ அறிவு, இந்த டிவி பிரச்சனை குடுத்து நிறந்துச்சுல, இந்த தம்பி வந்து பாத்து சொல்லுச்சு இது மாட்டலன்னா 24,000 ரூபாய் செலவு வச்சிருமா. கடைசியா ஒன்னே ஒண்ணு இருக்குன்னு நம்ம மண்டை குடுத்துச்சு 4,000 ரூபாவா. உங்களை பார்த்ததும் நல்லவங்களா இருக்கீங்களே, 3,000 ரூபாய் கொடுக்க போதும்னு வாங்கிக்கிச்சு. மிடில் கிளாஸ்க்கு எப்பவும் ஒரே மைண்ட் செட் தான். 30ஆம் தேதி போனா அவங்களுக்கு தேவையான பொருள் கூட அவங்க கிட்ட விற்க முடியாது, ஆனா 1ஆம் தேதி போனா அவங்களுக்கு தேவையே இல்லாத பொருள் கூட அவங்க கிட்ட விட்டுலாம். நாளைக்கு முகூர்த்த நாள், பக்கத்து மண்டல சும்மா ஜே 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 ஜென் கூட்டம் இருக்கும். குழந்தைல இருந்து ஆயா இருக்கு பட்ட பட்டியா நகை பண்ணு சுத்தி இருக்கும். நாளைக்கு போனா 10-20 பவுன் சாலிட அடிக்கலாம். மனுஷனுக்கு பயம் இருக்க வரைக்கும் அவட்ட கடந்துட்டே இருக்கலாம். மனுஷனுக்கு ஆசைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நம்ம எதை வேணாலும் வித்துட்டு போயிட்டே இருக்கலாம். சார் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு எதுக்கு சார்? உள்ள வாங்க சார். டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டேன் சார் நானு. உட்காருங்க. இந்த எல்இடி டிவிக்கு ஸ்டெபிளைசர் அவசியமா? ஆமா சார், இப்ப இருக்கிற வோல்டேஜ் பிளக்சுவேஷனுக்கெல்லாம் வெடிச்சிடும் சார். ஓ டே மச்சி சொல்றா, இதுக்கு முன்னாடி எல்இடி டிவி கம்பெனி தானே வேலை பார்த்த? ஆமா. அந்த டிவிக்கு ஸ்டெபிளைசர் அவசியமாடா? இல்ல தேவைப்படாதரா. ஸ்டெபிளைசர் இல்லைன்னா டிவி வச்சிருமாமே. எவன் சொன்னான்? எவனோ நம்மளே ஏமாத்த பாக்குறான், ஜாகிரதையா இரு. சரி, எங்க இருக்கற? இங்க பக்கத்துல தான் அக்கா கடையில. பசங்களாம் இருக்கிறாங்களா? கொஞ்சம் அர்ஜென்ட், வீட்டுக்கு வாங்க. ஓகே. இப்ப சொல்லு, இந்த எல்இடி டிவிக்கு ஸ்டெபிளைசர் அவசியமா? சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். டேய் நான் கூலி படையாண்டா, போட்டுருவேன், உட்கார்றா. இப்ப சொல்லு, இந்த டிவிக்கு ஸ்டெபிளைசர் அவசியமாடா? தேவையில்ல சார். தேவையே இல்லாதத இத்தனை பேரை ஏமாத்தி வித்துருக்கிறது ஏண்டா சார்? மந்த்லி டார்கெட் சார் அதான். நான் டார்கெட் டார்கெட் ஓடி ஒவ்வொருத்தந்தா புடிங்கன்னு வந்தா நீ என்கிட்ட இருந்து புடிங்க பெறுவ. நான் ஏட்டடா போய் புடுங்கிறது? எவன் டார்கெட்டுக்கு நீ ஏண்டா ஓடுற? அறிவு மா, நான் அவன்கிட்ட பேசலாமா? என்கிட்ட பேசி நினைக்கிறேன். அவனு என்ன மாதிரிதாமா? நீ என்ன மாதிரிதானடா சார்? ஓ வீடு இப்படி தானடா இருக்கும். ஆமா சார். அப்புறம் ஏண்டா இங்க இருந்து எடுத்துன்னு போற? சுகல்ட் சார் இது சுகல்ட்ரா? ஓ ஓ, சாக்ஸ்ல பெருவரல் ஓட்டியா? எனக்கு சுண்டு விரல். ஏன் புது சாக்ஸ் வாங்கல? 2 மாசமா வீட்டு பட்ஜெட்ல துண்டு விழுந்துருச்சு. 2 மாசமா சாக்ஸ் வாங்க முடியல? வாங்க முடியல சார். வேற என்னெல்லாம் வாங்கின சார்? இன்ஸ்டால்மெண்ட்ல டிவி ஒன்று வாங்கி போட்டேன் சார். இஎம்ஐ போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் சார். நமக்கு தேவையில்லாத ஆடம்பரத்தை விற்க மார்க்கெட்டிங்ல ஆள் இருக்குது, நமக்கு தேவையான அத்தியாவசியத்தை விற்க ஒருத்தன் இல்ல. என்னது சார் அது? எனர்ஜி ட்ரிங்க் சார், வெயில் அலையறோம்ல. இதான் குடிப்பீங்களோ? இல்ல சார், அதுல 8 விட்டமின் இருக்கா, 12 கெமிக்கலுக்கு தான். நீ என் வேர்வை தான் உறிஞ்சுற, நான் ரத்தத்தை உறிஞ்சு நிக்கிறேன். இது விஷமா, இதான் நான் வித்து நிக்கிறேன். ஏய் என்னடா ஆச்சு சார்? தாண்டா எல்இடி டிவிக்கு ஸ்டெபிளைசர் வித்தவர். ஏண்டா பால் பாக்கெட் வாங்கி பசுமாட்டுக்கே கொடுத்த மாதிரி சேல்ஸ்மேன் வீட்லயே சேல்ஸ் பண்ண வந்திருக்க? உன் வேலை வேற எங்கேயா காட்ட வேண்டியதானே? ஏன்டா சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன, மாசம் மாசம் ஒரு கம்பெனி, நீ வேலை பாக்குற கம்பெனி தான் நம்பர் 1. வாய்க்கு வந்ததை சொல்லுவ, என்ன பொருள் விக்கிறோனே தெரியாது, எதையாவது ஒன்னு வித்துன்னு. இதோ இவன் கஷ்டப்பட்டு மொபைல் வாங்குறவன்ட்ட டெப்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? போன் காண போனா எவன்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்? அப்படியே கொடுத்தா 105 பேர் தான் கொடுப்பான், மீதி 95 பேர் கொடுத்த காசு லாபம்னு சொன்ன. அதெல்லாம் கேட்ட அன்னைக்கு நான் சிரிச்சேன். டேய் நம்மள மாதிரி 100,000 பேர் டெய்லி காலையில பொருளை பத்தியே தெரியாம கிளம்பிடுறான். எவன் கிடைச்சாலும் அவன் தலையில அதை கட்டிடணும். ஆனா நமக்கு தெரியலடா, அத நமக்குள்ளேயே தான் தின்னுக்குறோம். நான் முன்பாக்கில இருந்து 10 ரூபாய் எடுத்தா எனக்கே தெரியாம இன்னொருத்தன் பின்பாக்கில இருந்து 20 ரூபாய் எடுக்கிறான். தோ 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 இந்த வாட்டர் பியூரிஃபயர் இவன் தான் கொடுத்தான். வாழ்க்கை பூரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வார வாரம் பிரச்சனை, பில்டர் மாத்தினே இருக்கிறேன். அந்த டேபிள் எனக்கு தேவையா இல்லையானே கேட்காம மேல் வீட்டுல இருக்குது கீழ் வீட்டுல இருக்குதுன்னு கொண்டாந்து என் வீட்லயும் வித்துட்டு போயிட்டான். இப்படி பொருள்லாம் கொண்டு போய் போயஸ் கடன்லயோ போட்ல அப்படியே விற்க முடியுமா? எப்படா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மாசம் மாசம் 10,000 ரூபாய் காணாம போதேன்னு பார்த்தா அது ஒருத்தன் திருடல, 100 ரூபாயா 100 பேர் திருடுறான். கரெக்டரா? நம்மளாம் கூலிப்படதான். எங்க இங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லு, போய் சொல்லாம ஏமாத்தாம பொருளை வித்தன் சொல்லுங்கடா. நம்மளாம் பொருளை விக்கலடா, பொய்ய வித்துனுக்குறோம். இப்பெல்லாம் தயாரிக்கிறவனோட விக்ரம் அதிகமாயிட்டான். எது கட்சாலும் நாம எப்படியாவது வித்துறோம்ன்றதுனால அவனு எதை வேணாலும் எப்படி வேணாலும் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். போதுந்தா இந்த கேவலமான பழப்பு, எனக்கு இதுல வர காசும் வேணாம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கினீங்களோ இல்லையோ? நான் புரிஞ்சுக்கமா. வாணி ஃபீஸ் கட்டுறதுக்கு டெபிட் கார்டு கொடுத்தல, அதை கொடு. எதுக்கு? அதை குடுமா.
இந்த பாவப்பட்ட காசுல அவளுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்ல. அறிவு, உனக்கு தெரியும்ல, நாளை காசு கட்டலன்னா அவ பரீட்சை எழுத முடியாது. மா, அவளுக்கு நான் வேற எப்படியாவது காசு ஏற்பாடு பண்ணி தரேன். இது வேணாம். என்னடா பண்ற நீ? என்ன அறிவு? என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் வேலைக்கு போலனா அப்பா கண்ணு பேரு. நீ சொல்ற நான் வேலைக்கு போனா அங்க எல்லாரும் உயிர் போதுன்னு இன்னொருத்த சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நீ யோசிக்க விடுமா? யோசிக்க விடு. டேய் டேய், நில்லுங்கடா.